இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநாடு திரைப்படத்தோட ரிவ்யூ. ஸோ படம் எப்படி இருக்குன்றத பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்போட இன்ட்ரொடக்ஷன் சீன், ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர மாதிரியான ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீன் வச்சுருந்தாங்க. அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்புவை நீங்கள் மன்மதன் படத்தில் பார்த்தா அதே சிம்பு பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு சீன் சொல்லலாம். அதே போல் எஸ்டிஎஸ்ரியோட இன்ட்ரொடக்ஷன் சீனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படம் வந்து ஒரு லூப் சீன், ஸோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கதை காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன் எல்லாமே லூப் சீன்ஸ், திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே சீன் வருமானு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத சிம்பு யோசிச்சு பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து சிம்புவோட கையில் தான் கதை மூவ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. வெங்கட் பிரபு படம்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், பிரேம்ஜியோட ஒரு கேரக்டர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பிரேம்ஜிக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ படத்தில் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து கதை ஃபுல்லாகவே இருப்பாங்க. எஸ்ஜே சூர்யாவும் சிம்புவும் மட்டும்தான் கதை ஃபுல்லாகவே கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து சாப்பிட்ற மாதிரியான சீன் வரும். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட சிம்புவை எனக்கு தெரிஞ்சு 50-60 தடவை மேலே சாகடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ வெங்கட் பிரபு சிம்புவை சாகடிச்சிருக்காப்புல. படத்தோட இன்ட்ரோவல் சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ அந்த ஃபைட் சீன் எடிட்டரோட ஒர்க்கை பாராட்டியாகணும். ஸோ அந்தளவுக்கு அந்த சீன் எல்லாமே காட்டியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பில் ரொம்ப பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இன்ட்ரோவுக்கு அப்புறம் அவரோட சீன் ஃபுல்லாகவே சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் எஸ்ஜே சூர்யா தான் ஃபுல்லாகவே வந்து எடுத்திருக்காரு ஆஃப்டர் இன்ட்ரோவில். ஸோ மாநாடு திரைப்படம் சிம்புவோட ஒரு கம்பேக்கான படம் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ படம் சூப்பராகவே இருந்தது. ஸோ போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே, குட் நைட் டே.